அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு ஹாஃப்வேல் எக்ஸாம்ஸில் இதுவரைக்கும் நடந்த ஹாஃப்வேல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரோட 5 மார்க் கலெக்ஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒவ்வொரு லெசனுக்கும் தேவையான முக்கியமான 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், 12th, அதில் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ், அதாவது இதுவரைக்கும் நடந்த ஒரு 7-8 கொஸ்டின் பேப்பரோட 5 மார்க் கலெக்ஷன் ஆல்ரெடி தமிழ் மீடியம் அப்டேட் பண்ணியாச்சு. நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸை பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்கும், ஆர் வீடியோ லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இதில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்ப்போம். மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க, உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது, அதனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன 5 மார்க்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸ்பிளைன் டீட்டெயில்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர். வாண்டிகிராஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே கூடிய கொஸ்டின். அதுக்கடுத்து டெட்ஸ் த ரிலேஷன் ஃபார் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் டியூ டு அண்ட் இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரைக் கண்டக்டர் கேரிங் கரண்ட்டு. அதுக்கடுத்து அல்லது ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த மைக்ரோஸ்கோபிக் மாடல். இதிலும் நிறைய டைம் அந்த ஓம்ஸ் லா பற்றி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. டெரைவ் ஆன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் அப்ளைடு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சீரிஸ் RLC சர்க்யூட்டு. இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். அதுக்கடுத்து ரைட் டவுன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டகிரல் ஃபார்ம். இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த யங் டபுள் ஸ்லைட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் அண்டு அப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் பாத் டிஃப்ரென்ஸ். இதுவும் ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து மிரர் ஈக்குவேஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் டிட்டர்மைன் த ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் அண்டு ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு. எக்ஸ்பிளைன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு ஒர்க்கிங் ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். சரிங்களா, இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமானது. அது நிறையா கொஸ்டின் பிள்ளை கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணாமல் பார்த்துருந்தா ஒரு லைக் பண்ணுறேங்க. உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும்னா கமெண்ட் பிள்ளை பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் அப்ளை பண்ணுவோம். டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட் ஆன் த ஈக்குவேஷனல் லைன். அதுக்கடுத்து அப்டைன் த ரிலேஷன் NE = NOE ரேடியோ ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அல்லது கொஸ்டினில் பார்த்துங்க. அதுக்கடுத்து அப்டைன் த கண்டிஷன் ஃபார் பேலன்சிங் வீஸ்டன் பிரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் ஹைகன்ஸ் பிரின்சிபல் ப்ரூவ் த லாஸ் ஆஃப் ரெஃப்ராக்ஷன். வாட் இஸ் ஏ கால்வனோமீட்டர் மென்ஷன் பிரின்சிபல் டிஸ்கஸ் த கன்வர்ஷன் ஆஃப் கால்வனோமீட்டர் இன் டு அம்மீட்டர். எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஃபுல் வேவ் ரெஃப்டிஃபையர். இது வந்து ரிப்பீட்டடாக இருக்க பாருங்கள், லாஸ்ட்டு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, ப்ளஸ் வந்து இந்த கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டு ரெட் டிஸ்கிரிப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். இதுவும் லாஸ்ட்டு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, இதுலேயும் கேட்டிருக்காங்க, இதுவும் ரிப்பீட்டாக இருக்குது. அதுக்கடுத்து அப்டைன் த எக்ஸ்பிரஷன் ரிசல்டன்ட் வோல்டேஜ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அண்டு ஃபேஸ் ஆங்கிள் LCR சீரீஸ் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரைப் த ஃபைஸ் மெத்தடு டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் லைட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் எக்ஸ்பிளைன் த டீட்டெயில் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் ஆண்டிகிராஃபு. இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ்னு நினைக்கிறேன். திருப்பியும் இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் அபவுட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் அப்டைன் ஈக்குவேஷன்ஸ் மேக்னிஃபிகேஷன் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் அண்ட் நார்மல் ஃபோக்கஸிங். டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபோர்ஸ் த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹவு த EMF. இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. டெரைவ் த மிரர் ஈக்குவேஷன், இதுவும் இப்போ ரிப்பீட்டடாக இருக்குது. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஃபுல் வேவ் ரெஃபெக்டிஃபையர், இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த மெத்தட் ப்ரொடியூசிங் EMF சேஞ்சிங்கு. டிஸ்கப் டேவிசன் ஜெர்மர், இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸு. வாட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், இதுவும் ரிப்பீட்டாக இருக்கக்கூடியது. சரிங்களா, ஒரு 2 கொஸ்டின்லேயே பாருங்கள், 3வது கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப அது எல்லாமே ரிப்பீட்டடாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு 2-3 டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர்லாம் கலெக்ஷன் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுத்துடலாம். அதனால் இருக்கக்கூடிய டைமில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டு டைபோல் அண்ட் ஆக்சியல் லைனு. ரைட் பிரின்சிபல் ஆஃப் சைக்ளோட்ரான், இதுவும் முக்கியமானது. அதுக்கடுத்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ட் ஆஃப் சீரியஸ் அண்ட் பேரலர் ரெசிஸ்டர். எக்ஸ்பிளைன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரு. எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அதுக்கடுத்து டெரைவ் மிரர் ஈக்குவேஷன் அண்ட் ஈக்குவேஷன், இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. யங் டபுள் ஸ்லைட்டு, இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின், முக்கியமானது. அதுக்கடுத்து ஐன்ஸ்டீன்
ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. ட்ரா சர்க்கியூட் டயக்ராம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஜேஜே தாம்சனோட எக்ஸ்பெரிமெண்ட் இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்க. இன்னொரு டிஸ்ட்ரிக் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, டைபோல், ஆக்சியல் லைனு இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, சரிங்களா. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் யூஸிங் வோல்ட்மீட்டர், ரெடியூஸ் த ரிலேஷன், இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிரஷன் ஃபார் மோஷனல் இஎம்எஃப், இதுவும் ரிப்பீட்டடான க்வெஸ்சனு. அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸு, ஜென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, சாரி லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அண்டு மென்ஷன் சிக்னிஃபிகன்ஸு, எக்ஸ்பிளைன் த யங் டபுள் ஸ்லைட், இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே போல் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் அப்போ இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நியூக்ளியர் ரியாக்டர் பிளாக் டயக்ராம், டி மார்கன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர் கொஸ்டின் தான், எக்ஸ்பிளைன் எஃபெக்ட் ஆஃப் டை எலக்ட்ரிக் கெப்பாசிட்டர் இந்த பேட்டரி ரிமைன்ஸ் கனெக்டட் இந்த கெப்பாசிட்டர். அதுக்கடுத்து டெரைவ் ஈக்குவேஷன் அக்செப்டர் ஆங்கிள் அண்டு நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் கேட்டிருக்காங்க. ஸ்கெச் த ஸ்டாட்டிக் கேரக்டர் ஆஃப் காமன் எமிட்டர் டிரான்சிஸ்டர், டெஸ்கிரைப் த மைக்ரோஸ்கோபிக் மாடல் கரண்ட் அண்ட் அப்டேட் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஹோம்ஸ்லாம், இது ரிப்பீட்டடான கொஸ்டினு. அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபேக்டரும் அதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டினு. அதுக்கடுத்து யங் டபுள் ஸ்லைட்டும் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினு. அதுக்கடுத்து டெரை எக்ஸ்பிரஷன் ஃபோர்ஸ் கரண்ட்டு கேட்டிருக்காங்க. மியூச்சுவல் இண்டஸ்டன்ஸ் பிட்வீன் பேர் ஆஃப் காயில்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட் த போஸ்ட்லைட் போர் ஆட்டம் மாடல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் டீட்டெயில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஃபார் வாண்டிகிராஃபு, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ரெஃப்ராக்டிவ் இன்டெக்ஸு இதெல்லாமே ரிப்பீட்டட் தான். அதுக்கடுத்து இஎம்எஃப் ரிப்பீட்டரு, மிரர் கொஸ்டின் ரிப்பீட்டரு, சர்க்கியூட் டயக்ராமு, சைக்ளோட்ரான் கொஸ்டின்ஸு, அதுக்கடுத்து ஃபோட்டோ எமிசியோ செல்லு, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனு, ஜேஜே தாம்சன், சரிங்களா. இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன் 5 marks தான் ரிப்பீட்டடாக இருக்குது. அதே போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சைக்ளோட்ரான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து மைக்ரோஸ்கோப்போட அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்னெல் விண்டோ இது வந்து இதில் புதுசாக இருக்குது. ஓம்ஸ்லா வந்து திருப்பி கேட்டிருக்காங்க. ஆர்எல்சி சர்க்கியூட்டு திருப்பி கேட்டிருக்காங்க. ரேடியோ ஆக்டிவ் டிகே அண்டு வித் கிராஃப் இது வந்து புதுசு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர், அதாவது